நிறுத்து போட்டு வச்சை போட்டு பராமரித்து எல்லாம் கொண்டு வந்து எங்களோட ஒப்படைச்சிட்டாங்க. நாங்கள் மேய்க்கிறோம், மஞ்சளத்துக்கு கொண்டு போவோம். நாங்கள் அம்மா நாங்கள் பிடிச்சி கட்டுவோம், என் மையம் பிடிச்சி கட்டுவேன். ஆடுகளை பார்த்தோன்னே வெறிச்சிரும், கிட்டத்தில் போகணும். அவங்க இதே வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, தாத்தா வளர்த்தாக இந்த பரம்பரைன்னு நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு. சோடிக்கிறதும் நான் அவன் நல்லா அழகாக சோடிச்சிருவேன். மாடு சோடித்தா அழகு பார்ப்பேன் வந்து, மாட்டு மேலே தான் அவனுக்கு உயிர். தூக்கம் வராதுனே முக்கியமாக சொன்னால், நைட்டு ஃபுல்லாக அவன் எப்படி காலைல எழுந்திரிச்சு கிளப்ப போகிறோம், எப்படி மாடு விளையாட போகுது, அந்த மாதிரி ஒரு எப்போவுமே இப்போ டாட்டாஸில் மாடு ஏற்றுறோம்னா ஒரு 20-30 பசங்களாச்சும் போகணும் கண்டிப்பாக. மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு எப்படி போவோம் பயிலுக்கு வருவாங்க, நம்ம பிரச்சனை இருக்காது. நம்ம ஐயோ மாடை தொலைச்சிருவோமோ பிரச்சனை போயிருக்காது. மாட்டு பின்னாடி எவ்வளோ ஒரு ஆளாச்சும் மாடு பின்னாடி எல்லா வரைக்கும் போயிடுவாங்க. நம்ம பயலுக்கு நல்லா பயலுக்கு இந்த மஞ்சள் இருந்தாலும் அண்ணன் ஏற்ற சொல்லிடுவேன். அவன் ஊரில் இருக்காந்தான் பேர் எப்போவுமே இந்த மாதிரி எனக்கு தெரியாது இந்த மஞ்சள் இருக்குன்னு. அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இங்கே மஞ்சள் இருக்கு பயல்கள் சொல்லியிருக்கேன், நாளைக்கு மாடு ஏற்றிட்டு போயிடுறா. உண்மையை சொல்லணும் நான் உள்ளே இருக்க மாட்டேன். ஆயா காலையில் 7 மணிக்கெலாம் வயலுக்கு போயிடும், புள்ளை எடுத்துகிட்டு வந்துட்டு அழகு எழுந்துடுறா புள்ளை தூக்கிட்டு வந்துடுறா, இது கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் அள்ளிட்டு வந்து போட்டுருவேன், போட்டு எங்கடா ஆயா காணோம் திருப்பியும் பிள்ளைக்கு போயிடும். இதில் என்னென்ன மாடு வந்து இப்போ வாடியிலனா வெளியேறுது, வெளியேற மாட்டை பிடிக்கக்கூடாது. வாடியோடு அது முடிஞ்சிச்சு, வாடி வெளியேற மாடு பிடிச்சா அது இதில் ரோப்போடு அவுக்கக்கூடாது மாடு. வால்குருவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகாமையில் உள்ள பெருவத்தி சூரன் வீட்டு சங்கராபதி மற்றும் தர்ம முனீஸ்வரர் கோயில் காளைகளை வளர்க்கும் 85 வயது தக்க மூதாட்டி பாட்டி வளர்ப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு நேர்காணல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம வால்குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். பாட்டி உங்கள் பேர் என்ன? கருப்பாய். உங்களுக்கு வயசு என்ன இருக்கு? 80. உங்களுக்கு எதனால் இந்த மஞ்சுரட்டு மாடு வளர்க்குறதுல ஆர்வம் வந்துச்சு? அதுக்கு காலமெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். உங்கள்கிட்ட எத்தனை மாடு இருக்கு? 5. 5 மாடு இருக்கு. எப்படி எப்படி பராமரிச்சுட்டு வரீங்க அப்படி சொல்லுங்கள். புள்ளறுத்து போட்டு வச்சை போட்டு பராமரித்து வச்சுருக்குறோம். புள்ள இருக்கிறதுனா யாரு? நான் தான். இந்த 80 வயசுல எப்படி வயக்காட்டில் புள்ள எடுத்துருவீங்களா? இங்கே இருக்கிறது எங்களுக்குன்னா. இங்கே அடுத்து பக்கத்தே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீவனம் என்னென்ன வைப்பீங்க மாட்டுக்கு? 10 கொட்டை புண்ணாக்கு எல்லாம் வைப்போம். பாட்டி மாடு நீங்கள் தான் வளர்க்குறீங்க சொல்லிட்டீங்க, அப்போ மஞ்சு ரெட்டுக்குனா கொண்டு போகிறது யாரு என்ன அந்த விவரத்தை? பேரங்க இருக்கிறாங்க. பேரங்க இருக்காங்க. எத்தனை பேரங்க உங்களுக்கு? 2. 2 பேரன். 2 பேரும் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்கு. அவங்க ரெடி பண்ணி கொண்டு போயிருவாங்களா? அவங்க இங்கே ஊரில் இருக்காங்களா வெளியே இருக்காங்களா? சரி சரி. உங்களோட எப்போ இந்த மாடு மட்டும்தான் ஆரம்பத்துல உங்களுக்கு மாடு இருந்திருக்கா? மாடு வச்சிருந்தோம், காலமெல்லாம் வச்சிருக்கோம். காலம் எல்லாமே இருக்குமா? இப்போ கோயில் மாடு தானே, இப்படி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக நிறுத்தி கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்க. சொல்றேன். காலமெல்லாம் வச்சிருப்போம், பசு மாடும் வச்சிருப்போம், பாலு வச்சோம். 5 மாடு நிற்கின்னு சொல்றேன்ல. சரி பாட்டி. இந்த சங்கராபதி மாடை பற்றி சொல்லுங்க, அது எப்படி எங்கே வாங்கினது, அது எப்படி வந்தது, அதை பற்றி கொஞ்சம். சங்கராபதி ஐயாவுக்கு கிட்டத்தான் நாங்கள் கொடுத்தது மாடு. அப்புறம் அவங்களே கொண்டு வந்து எங்களோட ஒப்படைச்சிட்டாங்க. நாங்கள் மேய்க்கிறோம், மஞ்சளத்துக்கு கொண்டு போவோம். மாடு நீங்கள் கூட நேர்ந்து விட்டதா? ஆமாம். யார் நேர்ந்து விட்டது மாடு? நாங்கள் தான் நேர்ந்து விட்டோம். அது இங்கே உங்கள் வீட்டை பிறந்த மாடா இல்லை எப்படி வாங்கினது? மகவீட்டில் நின்று பிடிச்சி அனுப்பி வச்சுக்கிட்டோம். கோயில் மாடை போய் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? கோயில் மாடம் சொல்லி மூக்கணும் என்ன கூற மாட்டா என்ன கூறலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயாம்மா. விஜயா, நீங்கள் தான் மாடு பாட்டியோட இருந்து பார்த்துக்கிறதா? ஆமாம், எங்கள் அம்மா கூட இருந்து பார்த்துக்கிறோம். சரி. இந்த சங்கராபதி கோயில் மாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தெளிவாக. ஆரம்பத்தில் சங்கராபதி மாடு வந்து அக்கா வீட்டில் இருந்துச்சு, அது சும்மா ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க நேர்ந்து. அதை என் மயம் பிடிச்சாந்து மூக்கு பூரி பிடிச்சாந்து வளர்க்குறேன். மஞ்சரட்டுக்கெலாம் கொண்டு போவேன். அது இங்கே கொண்டாந்து இது பண்ண இது வளர்த்தான். வளர்த்த உடனே மாடு அந்த கருப்பு மாடு வந்து குத்தி பிடிச்சி குத்தி அப்பா இறந்து 16 நாள் காணாமல் போயிடுச்சு. மாடு காணாமல் போயிடுச்சு. ஆமாம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே அவனும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்பாவுக்கு காரியம் முடிஞ்சு 16 நாள் கிடச்சிச்சு. அது பிடிச்சிட்டு வந்தோம் பக்கத்து ஊரில். இந்த மாடு பிறந்ததெல்லாம் யார் யார் இங்கே பிறந்தோம்? அங்கே அமராதிபுதூரில். அமராதிபுதூரில் அந்த கோயில் எங்கே இருக்குது? இங்கே காரைக்குடிக்கிட்ட தேவோட்டைக்கு நடுவில். காரைக்குடிக்கும் தேவோட்டைக்கும் நடுவில் இருக்கு. அவங்க நேர்ந்து விட்டுருந்தது நீங்கள் வேண்டாம்? ஆமாம், நான் என் மயம் வளர்க்குறேன். கோயிலுக்கு விடலையா இல்லை எப்படி? கோயிலுக்கு விட்டுருந்தது பிடிச்சிட்டு வந்து பிடிச்சாந்து நாங்கள் வளர்க்குறோம். மஞ்சுரட்டுனா கொண்டு போயிருக்கீங்களா? கொண்டு போயிருக்கோம். அம்மா உங்கள்கிட்ட இருக்குல்ல இந்த சங்கராபதி கோயில் மாடு, இதை எதுக்கு பயன்படுத்துறீங்க? மஞ்சரட்டுக்கு எல்லா மஞ்சரட்டுக்கும் கொண்டு போவோம்மா. அது முக்கியமாக ஒரு 4 ஊர் சொல்லுங்கள் என்ன கொண்டு போனதில்லை.
இது கண்டிப்பட்டி, அமராதிபுதூர், இருமதி, சிராவே, சரி இத்தனை ஊர் மஞ்சள் கொண்டு போயிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, மாடை ரெடி பண்ணி கொடுக்கறது யார் ரெடி பண்ணி கொடுப்பா? நான், எங்கள் அம்மா, என் மயங்க, எங்கள் அம்மா, நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போவோம், எங்கள் மயங்க கொண்டு போவாங்க, பசங்க எல்லாருமே கொண்டு போவாங்க. அப்போ அங்கே அவுக்குறதுனா அவங்க நீங்கள் போகிறது அவங்க தான் வைப்பாங்க? ஆ, பசங்க தான். அங்கே எப்படி விளையாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, மாடு எப்படி சூப்பராக விளையாடுன்னு சொல்லுவாங்க? நல்லா விளையாடும், நல்லா விளையாடும். சரிம்மா, மாடு எப்படி வீட்டில் எப்படி இருக்கும்? மாடு எப்படி வீட்டில் அமைதியாக இருக்கும். நாங்கள் அம்மா நாங்கள் பிடிச்சிக்கட்டுவேன், என் மையம் பிடிச்சிக்கட்டுவேன். ஆடுகளை பார்த்தோன்னே வெறிச்சிரும், கிட்டத்தில் போக முடியாது. சரி சரிம்மா. சரி, உங்களுக்கு மஞ்சோட்டு மேலே ஆர்வம் வர காரணம் என்னம்மா? எங்கள் பசங்கள்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அது வளர்க்கணும், அது மேலே ரொம்ப ஆர்வம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா பரம்பரைனா வந்துக்கிட்டு இருக்குது. மாடு இருக்குது, மூணு நாலு தரமாக இருக்குது, வளர்த்துக்கிட்டு வர்றோம். இன்ட்ரெஸ்டாக அந்த மாட்டு மேலே தான் உயிராக இருக்கிறாங்க, வளர்த்துக்கிட்டு வர்றோம். ஐயா, உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ரெண்டு, ஒரு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும். அவங்க எப்படி எப்படி சப்போர்ட், எப்படி பசங்க எப்படி சப்போர்ட்னா? அவங்க தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, தாத்தா வளர்த்தாக இந்த பரம்பரைனா நம்மளால் வளர்க்கணுமா அப்படின்னு. பசங்க எங்கே இருக்காங்கம்மா? ஒரு பையன் ஊரில் இருக்காப்புல, ஒரு பையன் வீட்டில் இருக்காப்புல. சரி சரி. அவங்க எப்படி ஊர்லனா இப்போ இங்கே பக்கத்தில் இல்லை எப்படி? வெளிநாட்டில் இருக்காப்புல. அப்போ அவர் எப்படி மாடு மேலே ஆர்வமா? எப்படி அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், மஞ்சரட்டுக்கு பசங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி, மஞ்சரட்டுக்கு கொண்டு போகணும்டா, மாட்டை கொண்டு விட ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொண்டு போயிடுவோம். அவர் இருக்கும்போதே மாடு வந்துச்சு இல்லை அவர் போனதுக்கப்புறம்? இல்லை, அவன் இருக்கும்போது தான், இருக்கும்போதே மாடு வளர்த்துனேன். சின்ன சின்ன வயசுலேயே மாடு வளர்த்துனேன். எங்கள் தாத்தா வளர்த்தாப்புல பரம்பரைனா நான் வளர்க்கணும், அவனு வேண்டாம்டான்னு சொன்னாலும் கேட்கலை. மாட்டு மேலே தான் உயிராக இருக்கிறேன், செத்தாலே மாட்டோட தான் சாகணும் சொல்கிறேன். பசங்களும் ஒத்துழைக்குதுங்க. சரிம்மா. உங்கள்கிட்ட இருக்கல மாடு, உங்கள்கிட்ட மட்டும் தான் இந்த ஊரில் மாடு இருக்கா இல்லை எல்லாத்தையுமே மாடு இருக்கா? எல்லா வீட்லேயும் சிவகங்கை மாவட்டத்துலேருந்து எல்லா ஊர்லேயும் இருக்குமா, எல்லா இடத்துலையுமே மாடு தான். எல்லா பசங்களும் மாடு வளர்க்க ஆர்வப்பட்டுருச்சு, எல்லாரும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு மஞ்சரட்டு கொண்டு போதுங்க. சரிம்மா. இந்த மாடை ஏன் இதுக்கு நீங்கள் கொண்டு போவ? மஞ்சோட்டு மட்டும் கட்ட ஆசைப்படுறீங்க, ஜல்லிக்கட்டு இந்த வடமாட்டுக்கு அந்த கருப்பு மாட்டை தாம்மா விடுவோம். கருப்பு மாடு வடத்துக்குலாம் போயிருக்குது, மஞ்சரட்டுக்கெல்லாம் போயிருக்குது. சரி, பசங்க இது இதையும் கொண்டு போவாங்க. சரி, இந்த மஞ்சோடு கொண்டு பயிற்சி எதுவும் கொடுப்பீங்களா? பயிற்சி நீச்சல்லாம் விடுவோம். யார் விட கொண்டு விடுறது? பசங்க கொண்டு போவாங்க, நீச்சல் விடுங்க, இது வடமாடு பிடிச்சிக்கிட்டு போங்க, மஞ்சட்டுக்கெல்லாம் கொண்டு போவாங்க. சரி, தீவனம்னா எப்படிம்மா? யார் எப்படி அது தீவனம் பாட்டி சொன்னாங்க, இந்த பருத்தி கொட்டை இதெல்லாம் வைக்க எப்படி வாங்கிட்டு வர்றது? யார் வைக்கிறது? என் மயம் வாங்கிட்டு வருவேன். தீவனம் வந்து சாயந்தரம் 7 மணியை போல் வைப்பாங்க. மாட்டு தீவனம், புண்ணாக்கு, இது பருத்தி கொட்டை எல்லாம் வைப்பா. அப்போ புள்ள இருக்கிறது பாட்டி உண்மைதானா? உண்மைதான், எங்கள் அம்மா தான் இருப்பா. 5 மாட்டுக்கும் எங்கள் அம்மா தான் இருப்பா. வயசானா இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறிய? நாங்கள் வீட்டு வேலை பார்க்குறோம். ஆர்வமாக பாட்டிக்கிறேன். ஆர்வம் தான், மாட்டு மேலே ஆர்வம். கொஞ்சம் நேரம் கூட அது பட்டினியாக கிடக்கக்கூடாது, போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. ஆனால் கொஞ்சம் பேசதான் கொஞ்சம் போகிறாங்க. ஆமாம், ரொம்ப ஆர்வம் மாட்டு மேலே. மாட்டு மேலே ஆர்வம். நாங்கள் போடலைனாலும் என் மயனை திட்டி விட்டு அறுத்தாந்து போடுற புல்லு பூரா காலி பண்ணிடுவா. மாடு எப்படி அவ்வளோ அனுசரிக்குமா இல்லை கொண்டு குத்தாது? சரிம்மா. சரி, ஆமாம். இன்னொரு மாடை தர்ம முனீஸ்வரர் கோயில் மாடு, அந்த மாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அந்த மாடு எல்லா மஞ்சரட்டுக்கும் கொண்டு போவேம்மா. தர்ம முனீஸ்வரர் மாடு எங்கள் அப்பா பேரில், எங்கள் தாத்தா பேரில் இருக்கணும், நான் வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி சோரமுட்டு வம்சம் தர்ம முனீஸ்வரர் மாடுன்னு சொல்லி வளர்க்குறேன் அந்த மாட்டை. ஆர்வம் புறாமல் யாருக்கு? உங்கள் பெரிய மயன் தான்? பெரிய மயனுக்கு தான். பெரிய மயன் தான் மாடு மாடுன்னு கிடப்பேம்மா. ஆனால் ஏன்னா இங்கே ஊரில் இல்லை? ஊரில் இல்லை, நாங்களாம் வற்புறுத்தி தான் போச்சோன்னா. மாட்டு மேலே தான் உயிர், அங்கே போயிட்டு மாடு மாடுன்னு தான் கிடக்குறேன். மாட்டு மேலே தான் உயிராக இருக்கிறேன். அந்த மாடு இங்கே வாங்கிட்டு வந்ததில்ல, வீட்டில் பிறந்தா? மதுரையில் வாங்கிட்டு வந்ததும்மா, சின்னத்துலேயே வாங்கிட்டு வந்தோம், பால் குடிச்சு கையில். அதுலேருந்து அவன் தான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன். மஞ்சரட்டுக்கு எல்லாத்துக்குமே போவோம். சும்மா நிக்கும்,
அவன் தான் நாங்களும் பிடிச்சி கட்டுவோம். நல்லா வளர்ப்புமா. அதனால ரொம்ப கோபமான மாடு. ஆமாம், கோபமான மாடு. சரி, பார்த்தா தெரியுமா அவ்வளோ சீராக கோவம் தான். அது மயனுக்கு மட்டும்தான் இதாக அடங்கி நிற்கும். சரிம்மா. மஞ்சு ரோட்டு கொண்டு போகிறது எல்லாமே உங்கள் மயந்தை கொண்டு போவோம். மயந்தேன் சோடிக்கிறதும் நான் அவன் நல்லா அழகாக சோடிச்சிருவேன். மாடு சோடித்தா அழகு பார்ப்பேன் வந்து. மாட்டு மேலே தான் அவனுக்கு உயிர். அவங்க பெரியப்பா அவர்கிட்ட மாட்டு மேலே நல்லா இதாக இருப்பாப்புல. அது பரம்பரப்பா இதாக வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க பெரியப்பா, அவங்க தாத்தா, அந்த மாதிரி. மஞ்சள் ரெட்டு கொண்டு போகிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மஞ்சள் ரெட்டுக்கு மயம் கொண்டு போவேங்க. பசங்க எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. ஏன்னா இது வண்டியில் ஏற்றிக்கிட்டு போக பண்ணால் எல்லாமே எங்கள் பசங்க தான் எல்லாமே ஏற்றிக்கிட்டு போவாங்க. எல்லாமே என் மயன்கிட்ட கேட்டுக்கிறேன். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ணன் பேர் கார்த்தி, என் பேர் முத்தழகு. சரி ப்ரோ. உங்கள் மாடு மஞ்சள் ரெட்டிலோட விளையாட்டு எப்படி ப்ரோ இருக்கும்? அண்ணே, மரம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கு போக்கு விரசு நல்லா விரசு போகும். அது மாடு விரசை பார்த்தே ஆள் நிற்க மாட்டாங்க பக்கத்தில். அதுவும் தொட்டோடு பார்க்க முடியாது. விரசு நல்லா போகும். தர்மபுரி காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு கொடுத்து நின்று நிதானமாக போகும். நல்லா நல்லா ரெண்டுமே நல்லா விரசான மாடு. ரெண்டு மாடையும் வடத்துக்கு பயன்படுத்த மாட்டீங்கண்ணா? தர்மபுரியை வடத்தில் பயன்படுத்திருக்கோம்ண்ணே. இது வந்து விரசுக்கு தான். மஞ்சட்டில் அவுக்கிறது, மஞ்சட்டில் அந்த பொங்கலுக்கு தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ராவேல் அவுக்கணும்னு, ஸ்ராவேலுக்கு ஒன்று கண்டிப்பட்டி ஒன்று அவுக்கலாம்னு இருக்கோம். மாடு விளையாடணும் நம்பிக்கையோடு இருக்கும். சரி, மஞ்சள் ரோட்டு இப்போ நாளைக்கு மஞ்சள் ரோட்டு உங்களோட மனநிலை எப்படி இருக்கா? மனநிலை எப்படி இருக்குன்னா தூக்கம் வராதுண்ணே. முக்கியமாக சொன்னால் நைட்டு ஃபுல்லாக எப்படி காலைல எழுந்திரிச்சு கிளப்ப போகிறோம், எப்படி மாடு விளையாட போகுது, அந்த மாதிரி ஒரு மன இதாகவே சிந்தனையிலே இருப்போம். இவங்க சப்போர்ட் எப்படி வரும் பசங்கள்லாம் எப்படி? சப்போர்ட் ஆனால் பசங்கள்லாம் எப்போவுமே இப்போ டாடாஸில் மாடு ஏற்றுறோம்னா ஒரு 20-30 பசங்களாச்சும் போகணும் கண்டிப்பாக. மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு எப்படி போவோம் பயில வருவாங்க. நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம ஐயோ மாடை தொலைச்சிருமோ வச்சிரமோ போயிருக்காது. மாடு பின்னாடி எவ்வளோ ஒரு ஆளாச்சும் மாடு பின்னாடி எல்லா வரைக்கும் போயிடுவாங்க. நம்ம பயலுக்கு நல்லா பயலுக்கு. இது எப்படி இப்போ இந்த இந்த மாடு எப்படி கயிறு அடிக்கணும் ஈஸியாக இல்லை எப்படி? கயிறு அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டலில் அடிக்க முடியாது. இப்போ நல்லா காட்டுக்குள்ளே எப்படி போயிடுச்சுன்னா இந்த வரைக்கும் ரோப்போட தான் அவுத்துருக்கோம். கயிறோட தான் அவுக்கு ரோப்போட தான் மறைய அவுத்துருக்கோம். ரோப்போட அவுத்துருக்கோம். இன்னும் ரோப்போட அவுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜிபிஎஸ் கேட்டிருக்காப்புல அண்ணே. ஜிபிஎஸ் வச்சு ஸ்ராவே மஞ்சட்டில் அவுக்கலாம்னு இருக்குது. கயிறு அடிக்கிறதெல்லாம் பசங்க இருக்காங்கண்ணே. அது பயம் இல்லை நம்மளுக்கு. அது வந்து நிற்காது. நம்மளாம் கயிறு அடிக்கணும் மாடு. ஆமாம் 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 ஆமாம். அப்போ அந்த மாதிரி எப்படியாவது அந்த மாடு பொட்டரில் எங்கடா நின்றோம் ஏடா இது ஒன்று நம்ம ஈஸியாக கயிறு அடித்து ஏற்றிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ, உங்கள்கிட்ட அந்த மரவோட நல்லா விளையாண்ட மஞ்சள் ரெட்டு அது அப்படி சொல்லுங்க. மர வந்து விளையாண்டது வந்து லோக்கலில் ஒரு கோட்டூர் இருக்குண்ணே. தேவகோட்டை பக்கத்தில் கோட்டூர் மஞ்சட்டு இருக்குது. நல்லா மாமியார் மஞ்சட்டு இப்போ ரீச் ஆகிட்டு இருக்குது. அதில் நல்லா கொம்பு கொடுத்து ஒரு விளையாட்டு விளையாண்டு போணுச்சு மர. அதுதான் முதல் விளையாட்டு அதுக்கு. உங்கள் மாடு கலந்துக்கிட்ட மஞ்சள் ரெட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த அதோட விளையாட்டு இந்த அம்மா வந்து பாதி சொல்ல மறந்துட்டாங்க. முக்கால்வாசி நாங்கள் எந்த மஞ்சள் இருந்தாலும் அண்ணன் ஏற்ற சொல்லிடுவேன். அவன் ஊரில் இருக்காந்தான் பேர் எப்போவுமே இந்த மாதிரி எனக்கு தெரியாது இந்த மஞ்சள் இருக்குன்னு. அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன், டேங்க மஞ்சள் இருக்குது பயல்கள் சொல்லியிருக்கேன் நாளைக்கு மாடு ஏற்றிட்டு போயிடுறா அப்படின்னு. ஸ்ராவையா, கண்டிப்பட்டி, இருமதி, கோட்டூர் எல்லா ஊருக்கும் நம்ம மாடு ஏற்றி போகணும். இன்னும் திருப்பத்தூர் பக்கத்துலலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அங்கிட்ட மாடு இருக்குது மஞ்சள் இருக்குன்னே தெரியாது. அங்கேயே தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அண்டே இந்த மாதிரி இருக்குது நாளைக்கு நின்று மாடை ஏற்றிட்டு போயிடுறான்னு. நானும் பையன்கிட்ட விசாரிக்கிறேன், என்னடா இங்கே மாதிரி மஞ்சட்டு இருக்காமல அப்படின்னு. நம்மளுக்கு தெரியாதரா? நம்மளுக்கு தெரியாதுனே. ஆனால் அவனுக்கு அண்ணனுக்கு தெரியும். ஆர்வம் மாடு மேலே அவனுக்கு தான். எனக்கோட அவ்வளோ இல்லை. இப்போ அவன் போனதுலேருந்து நான் அதை பராமரிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு வயசு என்ன ப்ரோ இருக்கும்? வயசு 22. 22 கொஞ்சம் வயசுலேயே போயிருக்கா அவ்வளோ ஃபாரின். ஆமாம், என்ன அவளை நீ சம்பாதிக்கணும்ல. என்ன பண்ணுறீங்க? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கேன். சரி ப்ரோ, உங்ககிட்ட இப்போ ரெண்டு மாடு இருக்குது. ரெண்டுலேயே ரொம்ப சேட்டையான மாடு கோபமான மாடுனா எப்படி? சேட்டையான கோபம்னா மரம் தானே. மரம் இப்போ எப்படி அதை வச்சு பயிற்சி நீச்சல் போடும்போது எதுனா எப்படி? நீச்சல் போடும்போது இப்போ நான் என்னென்னா நீச்சல் போடும்போது இப்போ நான் தண்ணியில் இறங்கிறது. இறங்கிட்டு மாடை உள்ளே கிழிக்கும்போது வராது. இப்போ பயல அன்னைங்கெல்லாம் இருக்கா இப்போ அன்னைங்களை இருந்தோன்னே ஆள் இது ஒன்றுனா நான் அக்கறைக்கு போயிருவேன். அது நீச்சல் வச்சு வர வரைக்கும் அப்படியே வந்து அக்கறையில் நின்றுக்கேன். அப்புறம் நான் இங்கிட்டு அப்படி தான் பண்ண முடியுது. இன்னும் ஏன்னா அது காட்டு சங்கரதி காட்டுக்குள்ளே திரிஞ்ச மாடு. திரிஞ்ச மாடாக இருக்கும். இன்னும் ஆளுகளை அனுசரிக்கல. கோயில் திரிஞ்ச மாடு தான் நீங்கள் கொண்டு வந்து? ஆமாம் ஆமாம் ஆமாம். பெரியம்மா வந்து சங்கரதி கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருந்தா அமராவதியூரில். சின்ன கண்டாக இருக்கும்போதே அமராவதி பள்ளிக்கு வந்து இந்த மாடு எனக்கு வேணும்னு பெரியமாட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிட்டாங்க. நல்ல மாடை மறையாக இருக்கவும்
அமராயப்பள்ளிக்கு வந்து இந்த மாடு எங்களுக்கு வேணும், நாங்கள் இளைஞர் மன்றத்துக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. அது அண்ணன் எனக்கு பெரியமா சொல்லியிருப்பா போல, இந்த மாதிரி பயில கேட்குறேன்டா அப்படின்னு சொன்னோன்னு, யாரும் கொடுக்காத நான் வந்து மாடை ஏற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரவதியில் போய் காணிக்க போட்டுட்டு மாடை ஏற்றிட்டு இங்கே கொண்டு வந்தாச்சு. ஆனால் கோயில் பேர் தான், கோயில் பேர் தான், சங்கரவதி கோயில் பேர் தான் வைப்போம். இன்னும் கோயில் மாடு தான் அது, சங்கரவதி கோயில் மாடு தான் என்ன அது. அந்த மாடு அந்த தர்மமுனி சொன்னீங்க, அந்த மாடோட சிறப்பான விளையாட்டு, சிறப்பான விளையாட்டுனா கல்லூர் மஞ்சட்டினேன், கல்லூர் மஞ்சட்டு ஏற்றிட்டு போயிருந்தோம். நல்லா சிறப்பான விளையாட்டு, நல்லா விளையாண்டுச்சு, நல்லா கொம்பு வச்சு நல்லா போனுச்சு. அதான் அதோட முத விளையாட்டு அதுதான். அதெல்லாம் அன்னைக்கு இருக்காப்புலண்ணே, எனக்கு பயம் இல்லை. இப்போ நான் ஒத்தாலாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பயப்படணும் மாடு பிடிக்காதுன்னு. எப்படி எனக்கு அன்னைக்கு நிறைய பேர் இருக்காப்புல எல்லாம், நான் இந்த மாதிரி அண்ணன் இந்த மாடு இந்த மாதிரி மஞ்சட்டுக்கு ஏற்றி போகிறேன்னு சொன்னால், தம்பி நான் வந்துடுறேன் அண்ணன் மாடு கயிறு அடிக்க முடியும், அதெல்லாம் ஒன்று கவலைப்படாத தம்பி, நான் வந்து ஒன்று கயிறு அடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏற்றி நீட்டாக நான் எப்படி ஏற்றிட்டு போனால் அப்படியே ஏற்றிட்டு வந்துடுவேன். பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்லை. டாடா ஸ்லேயர் போனால் ஈஸியாக ஏறிடுமா? டாடா ரெண்டுமே ஈஸியாக ஏறிடும்ண்ணே. ஒன்று நம்ம மல்லுக்கட்டி ஏற்றுறோம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2023 வருஷம் பிறந்துருச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சு ரோட்டு ஜல்லிக்கட்டுனு ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு சிறப்பாக. உங்களோட எதிர்பார்ப்பு ரெண்டு காலம் வச்சுருக்கீங்க, அந்த மஞ்சு ரோட்டு ஜல்லிக்கட்டை பற்றி உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஆனால் இப்போ ஒரு 3 மாதமாகவே மாட்டுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம்னே, மாட்டை பருத்தி கொட்டை புண்ணாக்கு, அப்புறம் ஒரு பூச்சி மருந்தெல்லாம் அண்ணன் சொல்லி தேசா வரதம் முள் இது முறுக்கு திப்பிலி இந்த மாதிரி இதுகள்லாம் நாட்டு முட்டை அதெல்லாம் போட்டு மாட்டுக்கு போட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மாட்டையும். இப்போ எப்போவுமே நம்மளுக்கு பொங்கல் தான் மஞ்சட்டு முதல் நமக்கு ஆரம்பிக்கிறது. இப்போ சிராவிய மஞ்சட்டையும் கண்டிப்பட்டியும் தான் நமக்கு எதிர்பார்த்து மாட்டை ஒரு 3 மாதமாக தயார் பண்ணிட்டு வந்து நான் தான் பண்ணிட்டு வரேன், தயார் பண்ணிகிட்டு இருக்கு, ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்ண்ணே. ப்ரோ அம்மா சொன்னாங்க பாட்டி தான் பார்த்துக்குருவாங்க, பாட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி பாட்டியை பற்றி சொல்லணும்னா, தாத்தாக்கு எடுத்து பாட்டி தான் எடுத்து நம்மளுக்கு, இப்போ இருக்கிறது பாட்டி தான் நம்மளுக்கு. இப்போ நான் புள்ள இருக்க மாட்டேனே, உண்மையை சொல்லணும் நான் புள்ள இருக்க மாட்டேன். ஆயா காலையில் 7 மணிக்கெலாம் வயலுக்கு போயிடும், புள்ள எடுத்துகிட்டு வந்துட்டு அழகு எந்த இருந்துடா புள்ள தூக்கிட்டு வந்துடுறா, இது கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடும். நான் அள்ளிட்டு வந்து போட்டுருவேன், போட்டுட்டு எங்கடா ஆயா காணோம், திருப்பியும் புள்ளருக்கு போயிடும், சாப்பிட்டுட்டு திருப்பி புள்ளருக்கு போயிடும், புள்ள வந்து திருப்பி வந்து கொண்டு போய் போட்டுரும். ஆனால் எனக்கு ஆயா இருக்கிற ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆமாம், எப்படி மாடு மேலே பிரியம்? எப்படி மாடு மேலே பிரியம்னா, எங்கள் தாத்தா வச்சுருந்தாலண்ணே, தாத்தா இவளும் பிடிச்சி கட்டுவாங்க, தாத்தாவும் பிடிச்சி கட்டுவாங்க, அதனால் இவளுக்கு அந்த இது பசுமாடு காளை மாடு இதுக்கெல்லாம் ஒரு அம்மா சொன்ன மாதிரி தான், புல் அள்ளி போட்டு மெனிக்க தான் இருப்பாங்க மாடுகளுக்கு, மாடுகள் புல் அள்ளி போட்டு மெனிக்க இருப்பாங்க, தண்ணி வச்சுக்கிட்டு புண்ணா கலக்கிக்கிட்டு வேலை தான் பாட்டிக்கு. இந்த வீடியோ மூலம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இதில் என்னென்னா, மாடு வந்து இப்போ வாடியிலனா வெளியேறுது, வெளியேற மாட்டை பிடிக்கக்கூடாது, வாடியோடு அது முடிஞ்சிச்சு. வாடி வெளியேற மாடு பிடிச்சா அது இதில் ரோப்போடு அவுக்கக்கூடாது மாடு. இப்போ அண்ணன் சொல்லியிருக்கேன் ரோப்போடு அவுக்கக்கூடாதுன்னு, அதனால் நாங்களும் அதை பின்பற்றோம், ரோப்போட மாடு அவுக்கக்கூடாது. மஞ்சடுக்கில் வந்து அடிதடி இது நடக்கக்கூடாது. இப்போ நாங்கள் தான் இப்போ சிராவிலுக்கு ஏற்றுறோம், போன வருஷம்லாம் ஏற்றும்போது எங்களைனா உள்ளே கொண்டு வரல, டாட்டாச்சியை பர்மிஷன் கிடைக்கிது ஆனால் மாடு உள்ளே கொண்டு போக முடியல. இப்போ இந்த இதெல்லாம் இப்போ நிறையா சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்கா அப்போ டோக்கன்லாம் அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது மாட்டாக்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிருந்தாங்க. அது நம்ம பர்ஃபெக்டாக அதை கொண்டு போய் நம்ம காட்டி உள்ளே போகிற மாதிரி இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆமாம் ஆமாம். அதே போல் இப்போ எங்கள் அண்ணனால தான் இப்போ எனக்கு ரொம்ப பழக்க வழக்கங்கள் நிறையா ஆயிடுச்சுனே. இப்போ அண்ணனுக்கு நிறையா பழக்க வழக்கம் இருக்கும், நான் அண்ணன் மாடை பார்த்துக்கும்போது நான் காலேஜ் படிச்சுக்கிருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது, யாருமே தெரியாது. இந்த அண்ணன்லாம் அண்ணன் கூட படித்தாள், அண்ணன் கூட படித்தாள், அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. இப்போ அண்ணன் மூலியமாக இப்போ இங்கே மாதிரி இந்த ஊரில் ஒரு அண்ணன் இருக்காடா, உங்கள்கிட்ட போய் நீ என்ன வேணால் கேட்டுக்க, மருந்து வாங்கிக்க, வைக்க வாங்கிக்க அப்படி சொல்லி எனக்கு நிறையா பழக்கம் வந்துருச்சு. இப்போ எனக்கு பெரிய பெரிய அண்ணைகளோடனா பழக்கம் ஏற்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் வந்ததுக்கு முதல் காரணமே அண்ணன் தான், அண்ணன் தான். எனக்கும் ஃபோனு உங்களுக்கும் ஃபோனு, ஃபோன் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாப்புல. அவனுக்கு ரொம்ப மாட்டு மேலே ரொம்ப பிரியம் அவனுக்கு, அது அப்படியே பரம்பரையாக வருது. சரி சரி, ரொம்ப தவளை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றிண்ணே, நன்றி ப்ரோ. அதே போல் உங்கள்கிட்ட இருக்க 2 கோயில் காளைகளும் இனிவரும் ஜல்லிக்கட்டிலையும் மஞ்சோரிலையும் கலந்துகிட்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று உங்களுக்கு மென்மேலும் பெயரையும் புகழையும் சேர்த்துட எங்கள் வாழ்க்கை வீடியோ நன்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்களுக்கு நன்றி பாட்டி. நன்றி பாட்டி.